வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம குருவிலங்காடுலேருந்து பொள்ளாச்சிக்கு லோடு ஏற்றுறதுக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம பாயிண்ட் கிட்டக்கிட்ட வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேடு ஸ்டார் நை. இதெல்லாம் பார்வை குறைவாக இருக்கிற வளைவுகள் தான் அதிகமாக இருக்கும். வண்டி வருதா இல்லையா ஆப்போசிட்டில் தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு காடு மாதிரி இருக்கு. இந்த பாருங்க வீடு, இந்த காட்டில் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாரு. பள்ளம் ஒரு பக்கம் மேடு, ஒரு பக்கம் பள்ளம். அந்த இடத்துல வீடு எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க பாருங்கள். மலையிலேருந்து இப்போ கீழே இறங்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலைகள் தான் அதிகமாக இருக்கும், சமதளம்னு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இது வந்து கோட்டையத்துலேருந்து மோட்டுப்புள்ள போகிற ரோட்டில் உள்ளார வந்துட்டு இருக்கிறோம் ரோடு ஏற்றுறதுக்காக வேண்டி. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம் தான் இருக்குது லெஃப்ட் சைடில். மெயின் மார்க்கெட் மீன் மார்க்கெட் மீன் மார்க்கெட் போட்டபுலா அடுத்து நம்ம ரோடு ஏற்றிட்டு வந்து கிளம்பிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து வள்ளத்தில் வந்திருக்கோம். இங்கே வந்து டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நைட்டில் வந்து இங்கே டீ கடை அதிகமாக இருக்கும். நைட்டில் இருக்கும் இங்கே டீ கடை. இங்கே விட்டோம்னா திருப்பி நம்மளுக்கு வந்து குதிரந்தாவளம் மேடு ஏறி இறங்கினதுக்கப்புறம் தான் டீ கடை கிடைக்கும். நல்லா சூடாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு இங்கே டீ. இதாக அங்கே தான் நிற்க வச்சுருக்கோம் ரோடு, நாகர் ரோட்டில். அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து லெஃப்ட் திரும்பினா அங்கே வந்து கோதுமை மில்லு இருக்குது. அங்கேருந்து வந்து உமி லோடு ஏற்றுவோம். இப்போ வந்து உமி லோடு ஆகலை, நம்ம விறகு லோடு ஏற்றிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டி நிற்கிது பார்த்தீங்களா. அங்கமலை இப்போ தாண்டி போயிட்டுருக்குறோம். திருச்செருக்கு இன்னும் இங்கேருந்து 40 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வந்து பொள்ளாச்சியிலேருந்து அனமலை போக போகிறோம். அனமலை தான் இறக்கிறதுக்கு. இப்போ அனமலைக்கு போகிறது வந்து எந்த வழியாக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வடகாஞ்சேரியிலேருந்து ரைட்டில் பொள்ளாச்சி போகிற ரோட்டில் போயிட்டு அங்கேருந்து நம்ம அனமலை போக போகிறோம். பொள்ளாச்சிக்கு முன்னாடியே வந்து அனமலைக்கு திரும்புகிறோம். முதல்ல
முக்கியம். அதுக்கப்புறம் தான் மாற்றது எல்லாமே. நம்ம பாட்டுன்னு போகிறோம்னு பார்த்தீங்க, நம்ம நம்மளால இன்னொருத்தர் பாதிப்பு ஆகக்கூடாது, நம்மளுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும், நம்மளால மற்றவங்களுக்கு முக்கியமாக பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். நம்ம சிவநேரம் போயிட்டு இருந்தால் ஏத்தாப்பில் வரவங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது சின்ன தப்பு பெருசாக பாதிப்பாகும். ஒரு தப்பும் செய்யாதவங்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் டூ வீலரில் வரவங்க காரில் வரவங்களாம் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. யாரையும் நம்ம குற்றம் சொல்லணும்னு இல்லை, நம்மளோட சேஃப்டிக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைக்கு எல்லாமே, அதுக்கப்புறம் தான் நம்ம இருந்தோம்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஏதோ ஒன்று கை கால் அடிபட்டுச்சுன்னா அப்புறம் நம்மளை பார்க்கறதுக்கு யார் வருவா, யார் இருக்க மாட்டாங்கல்ல. நீங்கள் நாம் கஷ்டப்பட்டால் தான் நாளாக நிலைக்கு நம்மளுக்கு யாரும் வருவாங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு உடம்பு முடியல அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க, ஒரு ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம்னா நம்மளுக்கு முன்னாடி சரி சரி இந்த மண்டி மண்டி ஆடிட்டு பின்னாடி போயிட்டு நம்மளை மனசு நோகிற மாதிரி நடந்துக்குவாங்க. எப்பவுமே நம்மளோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இருப்போம், அதுக்கப்புறம் போயிடுவோம் வருவோம். மேடு ஏறிட்டு இருக்கிறோம் நண்பர்களே, பாருங்க பனி எவ்வளோ அழகா இறங்கியிருக்கு. பாருங்க பனி ஃபுல்லா இறங்கியிருக்கு. நம்ம அழகாஞ்சேரி வந்திருக்கிறோம். இதுல வந்து நம்ம யூ-டர்ன் எடுக்கணும் பாலத்துல, சர்வீஸ் ரோட்ல போய் தான் யூ-டர்ன் எடுத்துட்டு அப்படி அந்த பக்கம் ஆப்போசிட் ரோட்டில் போகணும். ரைட்டில் அப்படியே திரும்புறது வந்து கட்டிங் இல்லை, ரோடு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இருக்கிறாங்க. வண்டி நிற்க வச்சு ஆப்போசிட் வண்டி வந்துச்சுன்னா நீங்கள் வண்டி நிறுத்தி தான் பயணம் போடுற மாதிரி ரோடெல்லாம் இருக்குது.
டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா டிக் பண்ணி காமிச்சிடணும்னா அவங்களுக்கும் வழி தெரியும், நம்மளுக்கும் வழி தெரியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஏதோ வண்டி இல்லைங்களா, இது வந்து பிரைட்டு, இது வந்து டிம்மு. இந்த பிரைட் போட்டோம்னா தூரமாக ஒரு 100 மீட்டருக்கு அடிக்கும். டிம்மில் போட்டோம்னா 2 அடியில் கீழே முன்னாடி அடிக்கும். அப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரைட்டில் விட்டோம்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு சரி கண்ணு கூசம், அவங்களும் அதேமாதிரி பிரைட்டில் விட்டுருந்தாலும் நம்மளுக்கு கண்ணு கூசம், ரோடு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு வண்டி வரதுன்னு வச்சுக்கோங்களா, இப்போ இந்த 100 மீட்டரில் எங்கள் பள்ளம் இருக்கா மரம் இருக்கான்னு பார்த்துக்கிறோமா, ரைட்டை டிம் பண்ணிடுறோம். இங்கே டிம் பண்ணிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸை வச்சுட்டு இந்த ரோடு கீழே பார்த்துக்கிட்டே அப்படியே போவோம். அந்த வண்டி பாஸ் ஆனதை உடனே ரைட் அடித்தோம்னா புளி இருக்கா மரம் இருக்கான்னு தெரிஞ்சிடும். இப்படி தான் நைட்டில் நாங்கள் வண்டி ஓட்டுவோம். பெரும்பாலும் எல்லா டிரைவருமே வந்து இப்படி தான் நைட்டில் வண்டி பாஸ் ஆகும், வண்டி ஓட்டும் போது இப்படி தான் இருக்கும் ஹெட் லைட் போடும்போது. இல்லாட்டி கண்ணு கூசும், கண்ணு கூசுச்சுன்னா வச்சுங்க ஒரு என்ன சொல்கிறது 2 செகண்டுக்கு அப்படியே வந்து கண் மிஸ் மிஸ்ன்னு தெரியும், ரோடு சரியாக வந்து நேற்று பிடிக்க முடியாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பிரைட்லேயே விட்டு வந்துடுவாங்க, டிம் பிரைட்டை காமிக்கிறது, டிம் காமிக்கிறது, டிம்மு காமிக்கிறதுக்கு வந்து சங்கடப்பட்டுருங்க. ஒரு வரும்போது பார்த்தீங்கன்னா ரோடு தெரியாமல் நேக்க தெரியாமல் ஒரு சிலர் கீழே லெஃப்ட்டு குழியில் விட்டுருவாங்க, இல்லாட்டி ஒவ்வொருத்தர ஒரு சிலர் பேர் வந்து ரைட்டில் ஏறி வந்துடுவாங்க. நம்ம கோபாலபுரம் தாண்டி இப்போ தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். பொள்ளாச்சி கிட்டக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம பொள்ளாச்சி ரீச் ஆயிடுவோம். இப்போ எல்லாமே நைட் டைம்ன்றதுனால ரோடு மட்டும்தான் காமிக்க முடியுது, சைடில் ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல, எல்லாம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நம்ம வண்டி லைட் வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த வெளிச்சமும் கிடையாது. இதில் வண்டிங்களாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வருது, அவ்வளோவா வண்டிங்க போக்குவரத்து கம்மி அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 3:30. ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வந்து பொள்ளாச்சி ரீச் ஆயிடுவோம். நம்ம பொள்ளாச்சிலேருந்து ஆலமலை ரோட்டில் போகிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பக்கம் புளியாமரம் செம அழகாக இருக்குது. புளியாமரமே வந்து ஒரு பாலத்தை மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது, பார்க்கும்போது செம அழகாக இருக்குங்க, செம ஃபீல். நம்ம என்ன தான் இருந்தாலும் இந்த நேச்சுரலில் வர அழகே தனி தாங்க, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புளியா மரம் தான் லைனாக ரெண்டாம் பக்கமும் வச்சுருக்காங்க. இது பார்க்கும்போது செமையாக இருக்குது, பார்க்கும்போது நல்லா இருக்குது. ரவை கூட கொஞ்சம் கூட வெயிலே தெரில பாருங்கள், சமயம் 60-70 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் மரங்கள் எல்லாமே, நல்லா பெரிய மரங்களாகவே இருக்குது, நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்குது இந்த இடத்துல. இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருந்து ஆனமலை போகிற ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது, ஆனமலைக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது இந்த இடம், செமையாக இருக்குது. இப்போ நம்ம இறக்குற இடமும் கம்பெனியும் கிட்ட வந்திருக்கிறோம், ஒரு 2 கிலோமீட்டரில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க கம்பெனி.
பொள்ளாச்சினாவே இளநீ தாங்க ஃபேமஸ். எங்கே பார்த்தாலும் தென்னந்தப்பா தான் இருக்கும். இந்த பக்கம் ஆலியார் டேம் வேறு பக்கத்தில் இருக்குது. நீர்ப்பாசமும் நல்லா அருமையாக இருக்கும். வண்டி எல்லாம் வந்துச்சுன்னா ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா ஒதுங்க முடியாது. ரொம்ப சின்ன வழியாக இருக்கும். தரைத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. திருப்பி உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். கம்பெனி வந்துருச்சு.